அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகும். நீங்கள் துவா கேட்கிறீர்கள், ஆனால் அந்த துவா உடனே அங்கீகரிப்பதற்கு, ஏற்றுக்கொள்ளுவதற்கு, அதை அல்லாஹ் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய துவாவிற்கு முந்தைய வார்த்தையாக இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ஒரு சம்பவத்தோடு சொல்லுகின்றார்கள். திருமதியிலே தமிழாக்கத்திலே 3387 ஹதீஸாக புரைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எங்களின் இறைவனே, நீயே அல்லாஹ் என்று சான்று கூறுவதன் வாயிலாக உன்னிடம் கேட்கிறேன். உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீ ஒருவனே, தேவைகளற்றவன். யாரையும் அவன் பெறவும் இல்லை, யாருக்கும் அவன் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாருமில்லை என்று ஒரு மனிதர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவியேற்றார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாருடைய கையில் என் உயிர் இருக்கிறதோ அத்தகைய இறைவன் மீது ஆணையாக, மகத்தான இறைவனின் திருப்பெயரால் அல்லாவிடம் இவர் கூறியுள்ளார், அது எத்தகையதென்றால் அதனை கொண்டு பிரார்த்தனை புரிந்தால், பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான், அதனை கொண்டு கோரிக்கை வைக்கப்பட்டால் அந்த கோரிக்கையை அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இதை கொண்டு உங்களுடைய தேவையை நீங்கள் கேட்பதற்கு முன்பாக இதையும் சொல்லிக்கொண்டு உங்களுடைய தேவையை கேளுங்கள். அல்லாஹ் அது உங்களுக்கு நன்மையாக அமைந்தால் அதை நிச்சயமாக அதை தருவான்.